மண்ணிலே ஈரமுண்டு முள்காட்டில் பூவுமுண்டு நம்பினால் நாளை உண்டு. மனதில் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் அன்னம் தண்ணி இல்லாமல் உயிர் பிழைத்தால் போதும் என்று குகைக்குள் குடும்பத்தோடு தங்கியிருந்த 4 குழந்தைகளை மீட்ட வனத்துறையினர். நாட்டையே சோகத்தில் ஆழ்த்திய வயநாடு சம்பவம், தோண்ட தோண்ட எடுக்கப்படும் சடலங்கள், இரவு பகல் பாராமல் தூக்கம் உணவின்றி செயல்பட்டு வரும் மீட்புக் குழுவினர். வயநாட்டிலிருந்து 7 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கும் பழங்குடியின மக்கள் 5 நாட்களாக பசியில் வெறும் தண்ணீரை மட்டுமே அருந்தி தன் உயிரை கையில் பிடித்துக் கொண்டிருந்த குடும்பம். பழங்குடியின குடும்பத்தை பத்திரமாக மீட்டு கொண்டு வந்த வனத்துறையினர் குவியும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் கடந்த மாதம் 30ஆம் தேதி பயங்கர மண் சரிவு ஏற்பட்டிருந்தது. இதுல முண்டகை, சூரல்மலை போன்ற கிராமங்கள் சின்ன பின்னமா ஆகியிருக்கு. மண் சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் ராணுவம் மீட்பு பணிகள்ல தொடர்ந்து ஈடுபட்டு ரேடார் கருவிகள், செல்போன், GPS இந்த மாதிரி பல விஷயங்களை பயன்படுத்தி காணாம போனவங்களை மீட்பு குழுவினர் தேடிக்கிட்டு இருக்காங்க. மண் சரிவுல பாதிக்கப்பட்ட மக்கள் சுற்றி இருக்கிற மலைப்பகுதிகளில் ஏதோ ஒரு பக்கம் உயிரோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில வனப்பகுதிக்குள்ள ஆபத்தான முறையில மலை ஏற்றம் செஞ்சு குடும்பத்தோடு தங்கியிருந்த 4 குழந்தைகளை மீட்ட வனத்துறையினர். மீட்கப்பட்ட குழந்தைகளோட மீட்பு குழுவினர் இருக்கக்கூடிய வீடியோ காட்சிகள் இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரலா பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அன்னம் தண்ணி இல்லாம உயிர் பிழைச்சா போதும் அப்படின்னு குடும்பத்தோடு 4 குழந்தைகளும் பயந்து போய் குகையில மறைஞ்சிருக்காங்க. மறைந்திருந்த குழந்தைகளை எப்படியோ மீட்பு குழுவினர் போய் பத்திரமா காப்பாத்தி இப்ப முகாம்ல தங்க வைக்கப்பட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. 4 குழந்தைகள் பத்திரமா மீட்கப்பட்டு இப்போ காப்பாற்றப்பட்டிருக்கிற இந்த வீடியோவானது இணையத்துல வைரலானது மட்டும் இல்லாம எல்லாரையுமே நெகிழ்ச்சி அடைய செஞ்சிருக்கு.